நாங்கள் தொழில்தீப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் ஹாரம்ஸ். திருச்சி மங்கலன் மங்கலில் இருக்கிற ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஹாரம்ஸ் பார்க்க போகிறோம், மிடில் ஹாரம்ஸ்லாம். ஸோ நிறைய ரெக்வஸ்ட் வந்து ஒரு செக்ஷன்னா இது தான், இந்த வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஹாரம் பார்த்திங்கன்னா 16 கிராம் 90 மில்லிகிராம்ஸ் வருது, அதாவது 2 பவுனுக்கு இது வந்துட்டு சூப்பரான ஒரு மிடில் ஹாரம், லைட் வெயிட் ஹாரம். ஸோ வந்து ஹாரம்லே ரொம்ப லைட் வெயிட் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ரிக்வஸ்ட் வந்த ஒரு வீடியோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது 15 கிராம் 590 மில்லிகிராம்ஸ் இது ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஏன் கவரில் இருக்குது அப்படின்னா, கவர்லேருந்து எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வைப்பாங்க, அதுக்காக அதுக்கு முன்னாடி கவர் பேக்கிங்கில் வந்து தான் டிஸ்பிளேயில் வைப்பாங்க. ஸோ 916 ஹால்மார்க் கோல்டு இது. ஸோ உங்களுக்கு வந்து அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே வேணால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேற்று வீடியோவில் நான் வந்துட்டு 1.5 பவுன் 1.5 பவுனுக்கு 1.5 பவுன்னு ஏதோ மாற்றி சொல்லியிருக்கேன் போல், தெரியாமல் சொல்லிட்டேன். ஆக்சுவலி சாரி, இது ரெண்டு பேரும் எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, சாரி அண்ட் தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 கிராம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து 2 பவுனில் இருக்கிற ஒரு அழகான மிடில் ஹாரம், லைட் வெயிட் மிடில் ஹாரம்ஸ். இந்த மாதிரி ஹாரம்ஸ்லாம் 2 பவுனுக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம், பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது. இதில் வந்து கேரளா ஹாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம்ஸ் 15 கிராம் இதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை அந்த இது கம்மியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திக்னஸ் வந்து திக்னஸ்லாம் நல்லாவே இருக்குது, ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ 15 கிராமுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரம்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஹாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, லைட் வெயிட் கேரளா ஹாரம்ஸ்னு சொல்கிறாங்க. மிடில் ஹாரம் இது 2 பவுன், உங்களுக்கு 2 பவுனுக்குள்ளாரே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பவுனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் ஹாரம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக ஹாரம் அப்படின்னாலே ஒரு 6-7 பவுன் போனால் தான் ஹாரம்னு இருக்கும் அப்படின்வாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டில் ரொம்பவே கம்மியான கிராம்ஸில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே மாங்காய் மாலை, கேரளா டைப்பில் மாங்காய் மாலை மாதிரி அதுக்கு மேட்சான டாலர்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. 20 கிராம் வருது இது. ஒரு 1.5 பவுன்க்கு கிட்ட போகலாம் அப்படி, சாரி ஒரு 2.5 பவுன் கிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம். ஸோ 25 கிராம் கொஞ்சம் பெருசாக கூட வாங்கலாம். ஒரு 3 பவுன் 3.5 பவுன் கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு சைஸ் லென்த் அதை மாதிரி ஏற்ற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா பார்வையாக இருக்குது. உங்களுக்கு 15 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த கேரளா மிடில் ஹாரம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மாங்காய் மாலை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து லேயர்ட் ஹாரம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ லேயர் ஹாரம் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தது, கீழே ஒரு 3 லேயர்ஸ் 2 லேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு அது எல்லாமே காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஹாரம், இது வந்துட்டு ஒரு சின்ன ஹாரம் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா டபுள் லேயர் ஹாரம், ஒரு குட்டி ஒரு ஹாரம், அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு அது மாதிரி செயின் செயினாக ஸ்டெப் ஹாரம் மாதிரி இருக்குது. அந்த டிசைனுமே ஸ்டெப் டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ இது பேரே வந்து ஸ்டெப் ஹாரம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 21 கிராம்ஸ் 155 மில்லிகிராம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2.5 பவுனுக்கு 1 கிராம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்கட்டா டைப் ஹாரம், இது வந்து கீழே வந்து இதே மாதிரி உங்களுக்கு செட்டாக நீங்கள் வந்து நெக் பீஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா ஹாரம், அழகான. இதில் வந்து முல்லைப்பூ மாலை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்வோம் இல்லையா, மாங்காய் மாலை, முல்லைப்பூ மாலை, தாளம்பூ மாலை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையவே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல லென்த்தாக வேணும், ஒரு 2-2.5 பவுனில் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நல்ல பார்வையாக பெருசாகவே இருக்குது. லாங் ஹாரம் மாதிரி கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லைட் வெயிட்டில். ஸோ இது ஒரு ப்ளஸ், இது லைட் வெயிட்டு நம்ம வந்துட்டு எப்போயோ அந்த அக்கேஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது தாராளமாக இந்த மாதிரியான நெக்லஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஹாரம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 கிராம் இதோட வேஸ்டேஜ் எல்லாமே, இப்போ நான் காட்டுற எல்லா கேரளா டைப்போட வேஸ்டேஜ் எல்லாமே 7% வேஸ்டேஜ். உங்களுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே 7% வேஸ்டேஜில் வருது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா லீஃப் மாடலில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மாங்காய் மாலை, தாளம்பூ மாலை பார்த்தாங்க, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லீஃப் மாடல், இலை மாடல். இதுவும் 20 கிராம்ஸில் வருது. அந்த இலை மாடலில் இருக்கிறதும் 20 கிராம் 350 மில்லிகிராம்ஸ் வருது. ஸோ இது ரொம்பவே அழகான ஒரு
டிசைன் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு இது எல்லாமே எந்த சைஸ்க்கு வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருந்தது. இது எல்லாமே வந்து கேரளா ஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே ஒரு மாதிரி ஒரு பூ டிசைனில் இருந்தது, முல்லைப்பூ டிசைன் மாதிரி. அதே மாதிரி முள்ளஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. அதெல்லாம் கேரளாவோட ஸ்பெஷாலிட்டி, முள்ளஹாரம், மாங்காஹாரம், இந்த மாதிரி இருக்கிற லைட் வெயிட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா 28 grams இருக்குது, 7% வேஸ்டேஜ், அதே வேஸ்டேஜ் தான், 7% வேஸ்டேஜ், 27 grams இது. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு மொட்டு மாதிரி இருக்குது இந்த டிசைன், 25 grams, 7% வேஸ்டேஜ். இப்போ நான் காட்டுறது எல்லாமே 7% வேஸ்டேஜ் தான், 25 grams இது. ஸோ நான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எல்லா டிசைன்ஸும் உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் எல்லாமே கொஞ்சம் சரி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். 27 grams அது. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு முல்லைப்பூ மாதிரி இருக்கிற டிசைன், இது எல்லாமே கேளாகாரம் தான். நான் சொன்ன மாதிரி 28 grams, 170 milligrams வருது இது. ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு மாதிரி மாறுது, பார்க்குறதுக்கு லுக் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு இதிலும் சின்ன சின்ன அந்த மாதிரி மைன்யூட்டான டிசைன்ஸ் வந்து மாறுது. அது ரொம்பவே அழகாக இருந்தது. என் கீழே அந்த டாலரும் சரி, அந்த ஹாரமோட டிசைனும் சரி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாமே 916 ஹால்மார்க் கோல்ட் ஜுவல்லரிஸ் தான். என் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 7%. இது எல்லாமே ஒரு 2-2 pounds இருக்கிற இதுவும் இருக்குது, ஒரு 3-3.5 pounds இருக்கிற மாதிரியான கேரளா ஹாரம், மிடில் ஹாரம் இது. 28 grams அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 15 grams, 16 grams, நான் சொன்ன மாதிரி 2 pounds கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஹாரம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஹாரம் இருக்குது, துபாய் டைப் மாடல்லையே கொஞ்சம் அந்த ஸ்டெப் ஹாரமில் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலெக்ஷன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கேரளா மாடல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான் நான் காட்டியிருக்கேன், இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ரொம்ப செலக்டடான விஷயங்கள் தான் நான் காட்டியிருந்தேன். எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வருது. இந்த 15 grams இருக்கு இல்லையா, இந்த 15 grams ஹாரம் வந்து மிடில் ஹாரம். ஸோ மிடில் ஹாரம்னால் இந்த அளவுக்கு தான் வரும், லாங் ஹாரம்னால் தான் இதை விட கீழே உங்களுக்கு போகும். மிடில் ஹாரம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து கல்கட்டா மாடலில் 20 gramsல் வருது. 20 gramsனால் 2.5 pounds, 2.5 pounds இந்த மாதிரி ஹாரம்ஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஸ்டெப் ஹாரம் சொல்லுவாங்க, அந்த கல்கட்டா மாடல்லே ஸ்டெப் ஹாரம். அந்த டிசைன் மாடல் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பாம்பே மாடல், கல்கட்டா மாடல், கேரளா மாடல், அந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது வந்து கொஞ்சம் லென்த் இருக்குது இந்த ஸ்டெப் ஹாரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா மாடல். இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து அந்த செயின் செயினாக இருக்கிறது வந்து துபாய் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் 24 grams வருது, இந்த ஹாரம் வந்து 24 grams. இவ்வளோ நிறைய வெயிட் கம்மியாக இருக்கிறது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்து இவ்வளோ லைட் வெயிட்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இவ்வளோ லைட் வெயிட்டில் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செயின் செயினாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இது. நம்ம யாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு செயின் தான் நம்ம 1-2 chains தான் நம்ம கழுத்தில் ரெகுலர் யூஸாக போட்டிருப்போம். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நம்ம எப்போவுமே எப்போயாவது போட்டு போகிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி லைட் வெயிட்டாக நீங்கள் நிறையா இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செயின் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஐ மீன் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல பார்வையாக இருக்குது. 32 grams, 28 grams அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஹாரம்ஸ் தான். ஸோ கேரளா மாடல், கல்கட்டா மாடல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு பாம்பே மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடில் இந்த காசு மாலை, மாங்கா மாலை, இந்த மாதிரி விஷயங்களும் நான் உங்களுக்கு காட்டுறேன். துபாய் மாடலுக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க டர்க்கி மாடல், துபாய் மாடல் வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது நான் உங்களுக்கு வீடியோஸில் போடுறேன், வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் 31 grams அந்த ஹாரம், அழகாக இருந்தது, நல்ல பார்வையாக பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு.
ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி துபாய் ஹாரம் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி டைப்பில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு செம்ம பார்வையாக இருக்குங்க, செம்ம லுக்கு, செம்ம கிராண்டாக இருக்குது, இது நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் செட்டாக நெக்லஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மேட்சாக எனக்கு பேங்கிள் வேணும், இல்லை வந்து எனக்கு சோக்கர் வேணும், இல்லை தோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைஸ்லெட் மாதிரி ரிங் டைப்பில் இருக்கிறது இதெல்லாமே கூட நீங்கள் அதில் எடுத்துக்கலாம், மேட்சாக எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9% வேஸ்டேஜ் வருது. இந்த துபாய் டைப் மாடல் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மட்டும் உங்களுக்கு 9% வேஸ்டேஜ் வருது. கேரளா டைப்பில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு 7% வேஸ்டேஜ். இந்த ஸ்டெப் ஹாரம் இந்த மாதிரி ஹாரம்ஸ் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 9% வேஸ்டேஜ் வருது. இதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு பார்வையாக இருக்குது, 31 கிராம்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பார்வையான ஒரு ஹாரம் தான் இது, ரொம்பவே அழகான நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, லைட் வெயிட்லாம் என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் நிறைய போட்டுட்ருக்கோம். லைட் வெயிட்டில் கம்மி கிராம்ஸில் இந்த மாதிரி இருக்கிறது, நிறைய ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ மெயினாக உங்கள் ரெக்வஸ்ட் தான், நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கேட்குறீங்களோ ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாமே நான் 1 by 1 போடுறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அதை கோச்சிக்க வேண்டாம். யாரும் ஒரு சிஸ்டர் மாட்டல் கேட்டிருந்தீங்க, நான் அதுவுமே உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். அண்ட் கோல்டு சிட் பற்றி கேட்டிருந்தீங்க, ஸோ நான் அது சொல்கிறேன், நிச்சயமாகவே நான் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன மாதிரி பார்ட்டி காலத்திலேருந்து இங்கே வந்து நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ இதாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் 9% வேஸ்டேஜ். ஸோ நீங்கள் இந்த ரொம்ப எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக நம்பி எதுவுமே பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஷாப் தான். ஸோ இது பர்சனலாக நான் வந்து சும்மா போய் பார்த்துட்டு வந்து நான் சொல்லலை, கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி காலத்துலன்னா ஒரு 50-60 இயர்ஸாக வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். எங்கள் பாட்டி காலத்தில் 50 இயர்ஸ் முன்னாடி 60 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே இது பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜுவல்லரிஸ் அப்படின்னா மங்கள் அண்ட் மங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வந்து பழைய கோல்டு நீங்கள் போடுறீங்க, இங்கே மங்களில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த கோல்டு நீங்கள் திருப்பி அங்கே போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ப்ரைஸ்க்கு என்னவோ அப்படியே எடுத்துப்பாங்க, எந்த ஒரு லெஸ்ஸும் கிடையாது. 1% லெஸ்ஸு 2% லெஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அன்னைக்கு ரேட்டுக்கு என்னவோ அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மள அவங்களோட பியூரிட்டி அவங்களோட இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 32 கிராம்ஸ்க்கு இவ்வளோ அழகான ஸ்டெப் ஹாரம் சூப்பராக இருக்குது. 3 ஸ்டெப் இது, லேயர் ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாரம் 32 கிராம்ஸ் செம்மையாக இருக்குல்ல, 32 கிராம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இதே மாதிரி தான் நிறையவே அவைலபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துபாய் டைப் மாடலில் வர ஹாரம்ஸ் தான் இது. அப்புறம் இந்த 3 லேயர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு இதுவுமே வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு வருது, 32 கிராம்ஸ் இது. இதுவுமே வந்து உங்களுக்கு பாம்பே மாடல் வருது, 32 கிராம்ஸ் எல்லாமே. இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 32 கிராம்ஸ், ஒரு 4 பவுன் அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த ஸ்டெப் ஹாரம் பார்த்தீங்கன்னா மிடில் ஹாரம் தான், இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மிடில் ஹாரம் தான் இல்லையா. ஸோ மிடில் ஹாரம்னா இந்த ரேஞ்சுக்கு வரும், உங்களுக்கு வந்து மிடிலில் போடுற மாதிரி இந்த ஸ்டெப் ஹாரம் வரும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் இது எல்லாமே அந்த லென்த்துக்கு வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 ஸ்டெப்பில் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மாடலில் உங்களுக்கு அந்த ஸ்டெப் ஹாரம்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து அந்த துபாய் டைப்பில் வந்துட்டு இருக்கிற டிசைன்ஸ் வந்து ஃபியூஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரெண்டு டிசைனும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்ல லென்த் கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த டிசைன் கீழே இருக்கிறதுனால நல்லா இருக்குது. மிடில் ஹாரம் தான் இது, 9% வேஸ்டேஜ், 32 கிராம்ஸ் வருது இது. இது வந்து பார்த்திங்கன்னா 31 கிராம்ஸ் 850 மில்லிகிராம்ஸ் வருது, இதுக்கும் வந்து 9% வேஸ்டேஜ் வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 2 பவுன் 15 கிராமில் இருந்த கேரளா மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 7% வேஸ்டேஜ். இது வந்து பாம்பே மாடல், கல்கட்டா மாடல் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கல, நம்ம கனெக்டடாக இருக்கலாம்.